நேரம் அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேச போகின்றோம்

நடைமுறைப்படுத்தியே ஆவேன் அதிலே உள்ள அதிகபட்சமான சில தமிழ் மக்களுக்கான சலுகைகளை கொண்டு தமிழ் மக்களுக்கான தீர்வை வழங்கி விடுவேன் என்றெல்லாம் ரணில் விக்ரமசிங்க அதிகமாக முயற்சித்துக் கொண்டிருந்தார் இதன் அடிப்படையிலே தமிழ் கட்சிகளை கூப்பிட்டு பேசியிருந்தார் இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியிலே நிறைவடைந்தது காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது அவர்களுடைய தீர்வு திட்டம் ஒரு விடயத்தை மையமாக கொண்டிருந்தது மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள் அல்லது மாவட்ட அபிவிருத்தி சபைகளின் ஊடாக தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ற விவகாரம் அவர்கள் கையில் எடுத்திருந்தார்கள் இந்த விடயம் தமிழ் மக்கள் நிராகரித்திருந்த ஒரு விடயம் தான் தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம்

முன்னே அந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினுடைய பிரதி தீயிட்டு எரிக்கப்பட்டிருந்தது இப்படி இடம்பெறுகின்ற போது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை பற்றி பேசுவதை ரணில் விக்ரமசிங்க கைவிட்டிருந்தார் அது மாத்திரமல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியிலே நிறைவடைந்திருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருந்த அனைத்து கட்சிகளும் வெளியேறி இருந்தார்கள் ஏனைய தமிழ் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் அதே முஸ்லிம் முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் வெளியேறி இருந்தது இந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து பின்னர் இப்போது மீண்டும் பேச்சுவார்த்தை கலைத்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் வாருங்கள் அத்தனை தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து வாருங்கள் நாங்கள் தமிழர்களுடைய தீர்வு

ஏற்ற தீர்வு திட்டம் அல்ல என்று வருகின்ற போது நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சம்பந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எனக்கு ஒருபோதும் எண்ணம் இல்லை இந்த தமிழ் மக்களுடைய தீர்வு விவகாரத்தை இழுத்தடிப்பதற்கு எனக்கு எண்ணம் இல்லை மாறாக எவ்வளவு எந்த அளவுக்கு விரைவாக தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்க முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாகத்தான் தமிழ் மக்களுக்கான தீர்வை தான் வழங்கப் போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்படி இருக்கின்ற போது தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து வாருங்கள் நாங்கள் பேசலாம் பேசி தீர்வை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது தமிழ் கட்சிகளை நான் மேசை கலைத்திருக்கின்றேன் அதிலே அனைத்து கட்சிகளோடும் தமிழ் கட்சிகள் அதை போன்று சிங்கள கட்சிகள் அனைத்து கட்சிகளோடும் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு தமிழ் மக்களுக்கான தீர்வை அல்லது நாட்டினுடைய நாட்டினுடைய எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ரணில் ரணில் விக்ரமசிங்க விக்ரமசிங்க கொண்டிருக்கின்றார் ஆனால் ஒரு இருந்து இதுதான் தீர்வு என்பதை அவர் இன்னும் கையிலே எடுத்துக் கொள்ளவில்லை மாறாக அவர் பேச்சுவார்த்தைகளின் ஊடாக எதை வெளிக்கொண்டு வருகின்றார்களோ எதை குறிப்பிடுகின்றார்களோ அதனூடாகத்தான் தீர்வை வழங்கப் போவதாக குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் இதனுடைய ஒரு செயற்ப ஏற்பாடு இந்த காணி விடுவிப்பு அதுவும் அந்த பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் தான் இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தது அதே போன்று சில ஒரு சில அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் அதுவும் இந்த பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் தான் அப்படியாக பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையிலே இந்த தமிழ் கட்சிகள் இஸ்லாமிய முஸ்லிம் கட்சிகள் அதே போன்று சிங்கள கட்சிகளிடமிருந்து வருகின்ற தகவல்களின் அடிப்படையிலே தான் தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்குவதற்கான ஒரு தீர்வை வழங்குவதற்கான செயற்பாடை அவர் மேற்கொள்ள இருக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் நிறைவடைய போகின்றது அல்லது தோல்வியிலே நிறைவடைய போகின்ற தன்மையிலே காணப்படுகின்றது என்பதுதான் உண்மையான

நாட்டிற்குள்ளே உள்ள குழப்ப நிலையால் தான் நாடு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது எனவே நாட்டிற்குள்ளே ஒருமைப்பாடு ஒற்றுமை இருந்தால் தான் நாட்டை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்ற அடிப்படையிலே சஜித் பிரேமதாசவோடு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றது சஜித் பிரேமதாசவும் அதற்கு பூரண ஆதரவை வழங்குவார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இப்போது தமிழ் மக்களுடைய தீர்வு விவகாரம் இப்போது அதிகமாக பேசு பொருளாக மாறி இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கவும் இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினுடைய சில சில சரத்துக்களை அல்லது சில விடயங்களை முன்வைத்து அதனூடாக தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்கலாம் என்று குறிப்பிடுகின்றார் அதே முன்னாள் வடமாகாண முதலமைச்சராக இருந்த சி விக்னேஸ்வரன் அவர்களும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க அவர் பேசுகின்ற இடைக்கால தீர்வு என்ற அடிப்படையிலே ஒரு விடயத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் அப்படி முன்வைக்கின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தற்போதைய பிரதமராக இருக்கின்ற தினேஷ் குணவர்த்தன் அவர்களுடைய தலைமையிலே இப்போது ஒரு குழுவை நியமித்து அதாவது உபகுழு ஒன்றை நியமித்து அதனூடாக இந்த இடைக்கால தீர்வு திட்டத்திற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளவர் அவர் இப்போது தெரிவித்து இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அவர்களை அந்த இடைக்கால குழுவை சி வி விக்னேஸ்வரன் போன்ற தமிழ் கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஒரு அறிக்கை

அவர்கள் இதுதான் தீர்வு என்பதை முடிவெடுக்கவில்லை தமிழ் மக்கள் கேட்கின்ற எந்த விதமான ஒரு தீர்வு விடயத்தையும் அவர்கள் கையில் எடுக்கவில்லை மாறாக அவர்களாக ஏதோ ஒன்றை தரப்போகின்றார்கள் அல்ல அவர்களாக ஏதோ ஒன்றை முயற்சிக்கின்றார்கள் அஹ் இந்த மாகாண சபைகளின் ஊடாகவோ அந்த பதினொன்றாம் திருத்த சட்டத்தின் அடிப்படையிலே மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை வழங்குவதன் ஊடாகவோ அல்லது மாவட்டங்களுக்கு மாவட்ட சபைகளுக்கு மாவட்ட அபிவிருத்தி சபைகளுக்கு அதிகாரங்களை வழங்குவதன் ஊடாகவோத்தான் தீர்வை வழங்குவதற்கு அவர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ரணில் விக்ரம் சிங் எப்படியான தீர்வை வழங்குவதற்கு காத்திருக்கின்றார் என்று இதற்கிடையிலே இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போது தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று பிரிந்து விட்டது தமிழரசு கட்சி வேறாக வந்து விட்டது இப்போது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு காலத்தில் இருந்த கட்சிகளான இந்த இலங்கை தமிழரசு கட்சி அதே போன்று அதே போன்று இப்போது ஒன்றிணைந்து இந்தியாவிடம் இப்போது பேச்சுவார்த்தைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இலங்கைக்கான இந்திய தூதரகத்திடம் இந்தியா இந்தியாவுடைய நரேந்திர மோடியோடும் இந்தியாவுடைய அரசோடும் அல்லது இந்தியாவுடைய மத்திய அரசோடும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு அல்லது பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு இப்போது தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இலங்கைக்கான இந்திய தூதரகம் இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது காரணம் அவசர அவசரமாக இந்த புதுடெல்லிக்கான பேச்சுவார்த்தைக்கு

சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகரித்து விட்டது இலங்கையுடைய மிக முக்கியமான துறைமுகம் அம்பாந்தோட்டை துறைமுகம் தொண்ணூற்றி ஒன்பது வருடங்களுக்கு சீனாவுக்கு குத்தகைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது இப்போதும் அவர்களுடைய தான் நாங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்று இலங்கையினுடைய தலைநகராக இருக்கின்ற கொழும்பிலே

உலக நாடுகளிலே உள்ள தமிழர்கள் அத்தனை பேருமே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் இதுவரை காலமும் தமிழ் கட்சிகளை அழைத்து பேசாத இந்திய அரசு இப்போது தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்திருக்கின்றது பேச்சுவார்த்தைக்கு அதுவும் இப்படியான நெருக்கடியான நிலையிலே அதாவது இந்த விடுதலைப் புலியுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார் என்று சில விடயங்களை இந்தியாவுடைய உளவுத்துறை தான் விடுவதாக பலரும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் சீனாவிடம் இலங்கை சென்று விட்டது இலங்கையை தங்களிடம் மீண்டும் அடிபணிய வைப்பதற்கு இதொரு வாய்ப்பாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அவர்கள் குறிப்பிட்டிருந்ததாக பலரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மையான விடயம் என்று தெரியவில்லை மாறாக இப்போது மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைக்கின்றார்கள் பேச்சுவார்த்தைக்கு இது எதற்காக என்றும் தெரியவில்லை காரணம் அவர்களுடைய தீர்வு திட்டத்தை அவர்கள் முன்வைக்க போகின்றார்கள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பிடமிருந்து இங்கு என்ன தேவை எது எப்படியான தேவைகள் இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் இலங்கை அரசாங்கத்தோடு பேசப் போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் எப்படியான விடயங்கள் இடம்பெறப் போகின்றது என்பதை அடுத்ததாக இப்போது தமிழ் மக்கள் மத்தியிலே அதிகமாக பேசுபொருளாக இருக்கிற விடயம் யார் தலைவர் இந்த யார் தலைவர் என்ற போட்டி பல காலமாக இருக்கின்ற இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலங்களில் அதற்கு முன்னர் யார் தலைவர் என்று பேசுகின்ற போது என்ன நடக்கும் என்று எல்லோருக்குமே தெரியும் யார் தலைவர் என்று பேசினால் என்ன நடக்கும் என்று எல்லோருக்குமே தெரியும் இப்போது அந்த பேச்சுக்கள் அதிகரித்திருக்கின்றது இருக்கின்றது எதற்குள்ளே என்று பார்க்கும்போது கட்சிக்குள்ளே இந்த கட்சிக்குள்ளே இப்போது மாவை சேனாதி ராசா இப்போது தலைவராக இருக்கின்றார் இதற்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இருக்கின்ற போது அத்தனைக்கும் ஒன்றாக சேர்த்து இந்த சம்பந்தரவர்கள் சம்மந்தரவர்கள் தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவராக இருந்தார் இப்போதும் அவர் இருந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவர்

சுமந்திரனை வெளியே கொண்டு வந்து சிறிதரன் என்று சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் சிறிதரன் தான் தலைமையை வகிப்பதற்கு அல்லது தான்

பொறுப்பை எல்லோருமே சம்மதிக்கின்ற போது எல்லோருமே முழுமனதாக குறிப்பிடுகின்ற போது தான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் தான் பதவிக்கு வருவதற்காக யாருடைய கழுத்தையும் தான் அறுத்து வரப்போவதில்லை மாறாக எல்லோருமே முழுமனதாக ஏற்றுக்கொள்ளுகின்ற போது தான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரனுக்கு இடையிலே ஒரு போட்டி இருந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது தமிழரசு கட்சியினுடைய அடுத்த தலைமை யார் என்பது சார்ந்து ஆனாலும் மாவை சேனாதிராசா ராசா உயிரோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அவர் பதவியில் இருந்து கொண்டிருக்கின்ற போதே இந்த

வாயிலாக வந்து தகவல் கிடைத்திருந்தது எனவே இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இப்போது ஒரு போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது யார் அடுத்த தலைவர் ஏன் தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளும் யார் அடுத்த தலைவர் என்ற போட்டி இருந்தது காரணம் புலட்லோ என்ற பெரிய பெரிய கட்சிகள் இருந்தது போராளி இயக்கங்கள் கட்சிகளாக மாறிய இருந்து மாறிய கட்சிகள் இருந்து கொண்டிருந்தது தமிழரசு கட்சி காலகாலமாக ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்து கொண்டிருந்தது இதற்குள்ளே யார் அடுத்த தலைவர் என்ற போட்டி இருக்கின்ற போது இந்த புலட்டும் டெலோவும் பிரிந்து சென்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஐந்து கட்சிகளை கொண்ட ஒரு கட்சியை உருவாக்கி விட்டார்கள் இப்போது தமிழரசு கட்சி தனித்து நிற்கின்றது இதற்குள்ளும் யார் தலைவர் என்ற போட்டி இருக்கின்றது என்ன நடக்கப் போகின்றது என்பதை காலம்தான் முடிவு செய்யும் அடுத்ததாக என்ன விடம் பேச போகின்றோம் பார்க்கின்ற போது இலங்கையிலே இடம்பெற்றது இன படுகொலை தான் என்பதை கனடா முழுமனதாக ஏற்றுக்கொண்டு அறிக்கையை வெளியிட்டிருந்தது பாராளுமன்றத்திலே இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் அவர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள் இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை தான் இன அழிப்பு தான் என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள் இப்போதும் வருடத்தினுடைய இரண்டு மே பதினெட்டாம் தேதியும் அவர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் இலங்கையிலே இடம்பெற்றது இன படுகொலை தான் இலங்கையில் இடம்பெற்றது தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழிப்பு தான் என்பதை அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் இப்போது இலங்கைக்கும் அதாவது இலங்கை அரசாங்க அரசாங்கத்திற்கும் கனடாவுக்கும் இடையிலே ஒரு விரிசல் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது என்னவென்று பார்க்கின்ற போது கனடா அப்படி குறிப்பிடுகின்ற போது இலங்கையினுடைய மிக முக்கியமான கட்சி தலைவர்கள் விமல் வீரவம்ச சரத் வீரசேகர் அதை போன்று சந்திரிக்க பண்டாரநாயக்க ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் கனடா குறிப்பிட்ட ஒரு பிள்ளையான ஒரு விடயம் அதாவது கனடாவுக்கு எதிராக நாங்கள் இனப்படுகொலை தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று விமல் வீரவம் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கும்போது சரத் வீரசேகர எப்படி கனடா இதை குறிப்பிட முடியும் இனப்படுகொலை தான் என்பதை ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது சந்திரிகா பண்டார் நாயகம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆய்வுகளை செய்யாமல் எப்படி இனப்படுகொலை என்பதை கனடா சொல்ல முடியும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான் இலங்கையில் இடம்பெற்றது இன அழிப்பு இன சுத்திகரிப்பு இன படுகொலை என்பது எல்லோருக்குமே தெரியும் காரணம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் இடம்பெறுகின்ற போது நான்கு லட்சம் பேர் வரையிலே விடுதலை இஸ்லாமியர்கள் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததாகவும் ஆனால் யுத்தம் மௌனிக்கின்ற போது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் வரையிலே இரண்டரை லட்சம் பேர் வரையிலே தான் இராணுவத்தால் ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ளே சென்றிருந்தார்கள் ஏன் இவர்கள் எங்கே என்று மன்னார் மறை மாவட்ட முன்னாள் ஆயராக இருந்த ராயப்பு ஜோசப் ஆண்டகை கூட ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நான்கரை லட்சம் பேர் விடுதலை புலி அதாவது வன்னி வன்னி பகுதிகளுக்குள்ளே நான்கரை லட்சம் பேர் இருந்திருந்தார்கள் ஆனால் இந்த இறுதி சுத்தத்தின் போது இறுதி நாட்களின் போது அவர் வெளியேறியிருந்தவர்கள் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் மூன்று லட்சம் பேர் தான் இருந்தார்கள் ஏனைய ஒன்றரை லட்சம் பேர் எங்கே என்று அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் மனித உரிமைகள் ஆணைக்குழு அதே போன்று பல ஊடகங்களிடமும் அவர் இந்த கேள்வி எழுப்பியிருந்தார் இங்கே இடம்பெற்ற தான் ஒன்றரை லட்சம் பேர் வரையிலே இறந்து விட்டார்கள் என்று இந்த விடயத்தை பலரும் நிரூபித்திருந்தார்கள் இந்தியாவுடைய முன்னாள் வழிவுகார அமைச்சர் ஒருவரும் தன்னுடைய புத்தகம் ஒன்றிலே ஒன்றில்

நூல்களை எழுதியிருக்கின்றார்கள் அந்த நூல்களிலும் இந்த இணைய அழிப்பு சார்ந்து பேசப்பட்டிருக்கின்றது அதோடு இலங்கை அரசாங்கம் கூடி இறந்தவர்கள் ஒன்பதனாயிரம் பேர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பொதுமக்கள் ஆனால் ஒன்றரை லட்சம் பேர் வரையில் இறந்திருக்கின்றார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிகின்றது இதன் அடிப்படையிலே இலங்கையிலே இடம்பெற்ற இன அழிப்பு அதே போன்று இராணுவத்தினால் காட்டு முராண்டித்தனமாக மேற்கொள்ளப்பட்ட தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அடாவடித்தனம் ஏன் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் சிறுவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இதிலே மிக முக்கியமான விடயமாக புகைப்படங்களில் வெளியே விடயம் இந்த விடுதலைப் புலனின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய இளைய மகனான பாலச்சந்திரனை உணவு கொடுத்த பின்னர் சுட்டுக்கொலை செய்த விடையும் வெள்ளைக்கோடி ஏந்திசன் தலைமையிலே சுட்டுக் கொள்ளப்பட்டிருந்தார்கள் இலங்கை ராணுவத்தினரால் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்சம் மறத்திருந்தார் நாங்கள் அனுமதி வழங்கவில்லை நாங்கள் சுட்டுத்தள்ளும்படி உத்தரவு வழங்கவில்லை மாறாக அங்கே களத்திலே இருந்தவர்கள் தான் அதை செய்திருப்பார்கள் என்று அவரை அதை சடைந்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது இங்கே இடம்பெற்ற இனப்படுகொலை என்பது எல்லோருக்குமே தெரியும் அத்தனை நாடுகளுக்குமே தெரியும் அப்படி இருக்கின்ற போது கனடா மாத்திரம் இப்போது இதை தங்களுடைய பாராளுமன்றத்திலே இன படுகொலை இங்கே இலங்கையில் நடைபெற்றது என்ற விடயத்தை அங்கே அவர்கள் பிரேரணையாக நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது கனடாவினுடைய பிரம்டன் பகுதியிலே அந்த பிரம்டன் ஒன்றாரியோ மாகாணத்தினுடைய மேயராக இருக்கின்ற அவரும் பிரம்டன் பகுதியிலே இன அழிப்புக்கான நினைவு தூவியை நிறுவுவதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இப்போது இலங்கை கொந்தளிக்க வழி கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இலங்கையினுடைய ஒரு சில இனவாத அமைப்புகள் இப்போது கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலே சரத் வீரசேகர அதே போன்று விமல் வீரவம்ச ஆகியோரை குறிப்பிட்டே ஆக வேண்டும் அவர்கள் கனடாவுக்கு எதிராக இனப்படுகொலை தீர்மானத்தை இலங்கை கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று கூட தெரியவில்லை அதே போன்று அமெரிக்காவும் இப்போது இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயத்தை கையிலே எடுக்க ஆரம்பித்திருக்கின்றது காரணம் அமெரிக்காவும் இப்போது இலங்கையிலே கொஞ்சம் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே கசப்புணர்வுகள் கொஞ்சம் துளிர்விட விட ஆரம்பித்திருக்கிறது காரணம் இலங்கையினுடைய சீனாவின் சீனாவுடனான நட்புறவு தான் இதற்கு காரணம் அப்படி இருக்கின்ற போது சார்ஸ் அதாவது மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சார்ஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எப்படி கனடா இப்போது இந்த இனப்படுகொலை இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற குறிப்பிட்டதோ இதே போன்று உலக நாடுகள் ஒரு நாள் குறிப்பிடும் அல்லது அத்தனை உலக நாடுகளும் தங்களுடைய பாராளுமன்றங்களிலே இந்த தீர்மானத்தை கொண்டு வரும் என்று அப்படி போது மே பதினெட்டு உலகம் முழுவதும் தமிழ் மக்களால் உணர்வு பூ அல்லது நினைவு கூறப்பட்ட தான் இந்த மே பதினெட்டு இன அழிப்பு நாள் இந்த மே பதினெட்டு அதாவது அந்த வருடம் பூராக தமிழ் மக்கள் அளிக்கப்பட்டது எல்லோருக்குமே தெரியும் ஒவ்வொரு நாளும் நூறு பேர் ஐம்பது பேர் என்று கொல்லப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது அவை அத்தனையும் ஒரு நாளாக

இலங்கையில் இடம்பெற்றது தான் இதற்கு நீதி வேண்டும் என்ற அடிப்படையிலே மனித உரிமைகளுக்கு இப்போது முறையீடு செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டது தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டது இனப்படுகொலை தான் அதற்கு நாங்கள் எப்போதும் சாட்சியமாக இருப்போம் என்ற அடிப்படையிலே அங்கே இருக்கின்ற பிரித்தானியாவில் இருக்கின்ற இலங்கை தமிழர்கள் சார்ந்த இஸ்லாமிய அமைப்பு இப்போது தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இப்போது பல பகுதிகளிலும் இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலைதான் என்பதை குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனாலும் ஒரு சில நாடுகள் இப்போது அல்லது இலங்கையிலிருந்து ஐநாவுக்கு பேச்சுவார்த்தைகளுக்காக தமிழ் தமிழ் ஒரு சிலர் கூட குறிப்பிடுகின்றார்கள் மனித உரிமைகள் தனமான கருத்துக்களை குறிப்பிட இடம் இடம்பெற்றது இறுதி சுத்தத்தில் இடம்பெற்றது மனித உரிமைகள் உண்மையிலே இலங்கையில் இடம்பெற்றது இன அழிப்பு இன சுத்திகரிப்பு என்பதை எல்லோருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போது கனடா அதை குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றது ஏனைய நாடுகளும் இன்னும் சிறிது காலங்களிலே இதை குறிப்பிட ஆரம்பிக்கும் என்று வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது நிதர்சனமாகும் எல்லா நாடுகளும் குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக ஏதோ ஒரு விடயம் ஏதோ ஒரு தீர்வை எட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது மே பதினேழாம் தேதியையும் விடுதலை புலியின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரிழந்த நாளாக ஒரு சில அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அதிலும் குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற தயாமோகன் என்று அழைக்கப்படுகின்ற மட்டக்களப்பு விடுதலை புலியினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த அந்த அவரும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் மே பதினேழு அளவிலே விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரிழந்து விட்டார்

வர் அப்படி இருக்கின்ற போது அவர் பல விடயங்களை குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார் விடுதலை வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரிழந்துவிட்டார் உயிரோடு இல்லை பொட்டமான் விட்டார் அவரும் உயிரிழந்து விட்டார் சூசை ஏற்கனவே மரணித்து விட்டார் அது எல்லோருக்குமே தெரிந்து வரு தான் காரணம் சூசை அவர்களுடைய சடலம் எடுக்கப்பட்டிருந்தது ஆனால் பொட்டமான் அவர்களுடைய சடலமோ அல்லது விடுதலைப் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய சடலமோ எடுக்கப்படவில்லை எனவே ஆனாலும் தயாமோகன் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் குதர்க்கமாக வீழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அவர்களுடைய சடலத்தையும் நாங்கள் கண்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயம் இப்போது பலராலும் பேசப்பட்டே வருகின்றது இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை காரணம் இந்த விடயம் எங்கே தாக்கம் செலுத்துகின்றன பார்க்கின்ற போது இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலிலே தான் தாக்கம் செலுத்துகின்றது காரணம் ஒரு சிலர் இப்போது கிளர்ந்திருக்கின்றார்கள் மே பதினேழு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள் என்பதை எல்லோருமே நன்றாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நினைவேந்தல் நாள் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளை தான் ஒதுக்கி இருக்கின்றார்கள் மாறாக அந்த வருடம் பூராகவும் தமிழ் மக்கள் அழிந்து கொண்டுதான் இருந்தார்கள் யுத்தம் எப்போது ஆரம்பித்ததோ இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டினுடைய இறுதி பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஜுத்தம் எப்போது அந்த ஜுத்தம் ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து தமிழ் மக்கள் காவுகொள்ளப்பட்டு கொண்டிருந்தார் இருந்தார்கள் புலிகளும் அழிந்து கொண்டுதான் இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இறுதி இறுதி நாட்களை எட்டுகின்ற வரையிலே அந்த வருடம் பூராகவும் தமிழ் மக்கள் பத்து நூறு ஐம்பது என்று கொல்லப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள் எனவே இவை அத்தனையும் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு நாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மே பதினெட்டாம் திகதியை ஒதுக்கி இருக்கின்றார்கள் இந்த குழுவினர் எல்லோருமே சேர்ந்து தமிழ் ஆர்வலர்கள் அதே போன்று சிவில் சமூக அமைப்புகள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற பல அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து மே பதினெட்டை ஒதுக்கி இருக்கின்றார்கள் எனவே இந்த நினைவு நினைவு நாள் என்பது ஒரு மக்கள் எல்லோருமே சேர்ந்து நினைவு கூற வேண்டிய நாளாகத்தான் கடைபிடிப்பதற்காக ஒதுக்கியதை ஒழிய மே பதினெட்டு தான் தமிழ் மக்கள் அளிக்கப்படவில்லை மாறாக அந்த வருடம்பூராகவும் தமிழ் மக்கள் அளிக்கப்பட்டார்கள் என்பதை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மே பதினேழு கடைபிடிப்பது மே பதினெட்டை கடைபிடிப்பது மே பதினைந்தை கடைபிடிப்பது என்று எழுந்து வருகின்ற போது நிச்சயமாக எங்களுக்குள்ளே பெரும் பிளவுகள் ஏற்படலாம் எனவே இதை உரியவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்வது மிக மிக நன்று அடுத்ததாக என்னடையும் அதிகமாக பொருளாக இருந்தது பார்க்கின்ற போது இந்த தமிழர்களுடைய பகுதிகளங்கும் ஊடாக இங்கே இது சிங்கள நாடு பௌத்த நாடு என்பதை நிறுவுவதற்கான செயற்பாடுகளும் அதே போன்று மகாபலி அபிவிருத்தி திட்டம் என்ற போர்வையிலே இந்த முல்லைத்தீவினுடைய தென்பகுதிகளை கைப்பற்றுவது அதே போன்று தென்பகுதிகளை கைப்பற்றுவது அதேபோன்று திருகோணமலையினுடைய மேற்கு பகுதிகள் அல்லது இந்த பகுதிகள் அம்மட்டக்களப்பினுடைய எல்லைப் பகுதிகள் அம்பாராயினுடைய எல்லைப் பகுதிகள் என்று பல பகுதிகளும் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த சிங்களமயமாக்கல்

ஏற்கனவே தமிழ் மக்கள் இதிலே தலையிட வேண்டாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கே என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்ற போது தையட்டி பகுதியில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய காணிகள் இதிலும் குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் அந்த இடத்திலே அந்த விகாரை அமைவு இடத்திற்கு பின்பகுதியிலே ஒரு சைவ ஆலயம் ஒன்று காணப்படுகின்றது அந்த சைவ ஆலயத்தினுடைய காணியினுடைய ஒரு சில பகுதிகளும் பிடிக்கப்பட்டு தான் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது அதே ஒன்று பல தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளும் அங்கே பிடிக்கப்பட்டிருக்கிறது இதில் அங்கே உள்ள சிங்கள அமைப்புகள் அல்லது பௌத்த தேரர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் இங்கே ஒரு பௌத்த விகாரை இருந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள் உண்மையிலே அந்த இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு முற்பட்ட காலங்களிலே ஒரு சிறிய ஒரு பௌத்த விகாரை இருந்ததாகவும் அந்த விகாரை இராணுவத்தினருடைய செயற்பாடுகளுக்காகவும் அல்லது அங்கே உள்ள சிலருடைய செயற்பாடுகளுக்கு வழிபாடுகளுக்காக இருந்ததாகவும் அது ஒரு சிறிய விகாரை இப்போது விகாரை அமைந்த இடத்திலே அது இல்லை என்றும் அது வேறொரு

முன்னணியினருடைய ஒரு சில உறுப்பினர்கள் அங்கே தொடர்ந்தும் பல நாட்களாக போராட்டங்களை மேற்கொள்கின்ற போது சுபாஷ் அதாவது சட்டத்தரணி சுபாஷ் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் பெண்களை கூட போலீசார் தகாத செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் கைகளை பிடித்து இழுத்து செல்கின்ற நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது எனவே இப்படியான செயற்பாடுகள் தமிழ் மக்கள் மத்தியிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அந்த ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டு மீண்டும் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் இருந்தாலும் இப்போது அந்த இடத்திலே இழுமுறையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த விகாரையினுடைய செயற்பாடுகள் அதாவது விகாரை ரகசியமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அங்கே இப்போது மத வழிபாடுகள் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றது ஒருபோதும் தமிழ் மக்கள் மத வழிபாடுகளை தடுக்க வேண்டும்

தமிழ் சமணம் என்று எல்லோருமே அங்கே ஒன்றாக ஒரு மிகப்பெரிய ராஜ்யமே இருந்த தான் இந்த கந்தரோடை பகுதி அப்படி இருக்கின்ற போது இந்த கந்தரோடை பகுதியிலும் இப்போது பௌத்தத்தை முன்னிறுத்தி பௌத்த விகாரையை கட்டி அங்கே வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான செயற்பாடு இடம்பெற்று வருகின்றது இதற்காக ஒரு தனியாருக்கு சொந்தமான காணியும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே அதற்கும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் மன்னார் ஒயிலங்குளம் பகுதியிலும் இப்போது விகாரை கட்டுமானத்துக்கான செயற்பாடுகளை இராணுவத்தினர் செய்திருந்தார்கள் எல்லோருமே ஒரு விடயத்தை குறிப்பிட்ட தெரிந்தையாக வேண்டும் இந்த செயற்பாடுகள் எல்லாம் இப்போது ராணுவத்தினரால் தான் இப்போது துரித

இன அழிப்பாக இல்லாமல் இப்போது இடத்தை பிடிக்கின்ற செயற்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை சர்வதேச நாடுகள் சேர்ந்து ஒரு வாக்கெடுப்பை நடத்திவிட்டால் வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையாக தமிழ் மக்களுக்கு ஆதரவான வாக்கெடுப்பு என்ற அச்சத்தோடு தான் இப்போது இன அல்லது கிழக்கிலே இனப்பரம்பலை சீர்குலைப்பதற்கான செயற்பாடுகளை இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்து இதே போன்று இன்னும் ஒரு தொகுப்போடு உங்களை சந்திக்கும் முறையில் உங்களிருந்து விடைபெறும் நான் என்ற உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம் நேர்களை